ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புது ரெசிபி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் மெத்தடில் நாங்கள் செய்ய போகிற சீமப்பால் ரெசிபி இது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி மெத்தட் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்துட்டு ரெண்டு பால் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சீமப்பால், இது வந்து இந்த டம்ளரில் வந்து எந்த டம்ளரில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் வந்து நல்ல பால் ஊற்றணும். மொத்தம் இப்போ ரெண்டு டம்ளர் வந்து பெரிய டம்ளரில் ஊற்றுறாங்க இல்லையா, இதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் வந்து இப்போ நல்ல பால் ஊற்ற போகிறாங்க. இது வந்து இப்போ ஊற்றுறது ரெண்டு டம்ளர் வந்து சீமப்பால் ஊற்றுறாங்க. இப்போ வந்து இது நல்ல பால் வாங்கி காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த பாலை நாங்கள் ஆற விடுங்க. காய்ச்சி விட்டோடனே வந்து ஆற விட்டு தான் நீங்கள் வந்து போடணும். சூடான பால் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, செட் ஆகாது. பாருங்கள், இப்போ ரெண்டு டம்ளர் போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ இதில் இதே டம்ளர்லேயே வந்து மூணு டம்ளர் நல்ல பால் வந்து சேர்க்குறாங்க. நம்ம வந்து ஆவின் பால் வாங்கி தான் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நல்லா ஆறிடணும். நீங்கள் சூடு பண்ணி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோரே வந்து நீங்கள் ஆற விட்டு வச்சுடுங்க. நீங்கள் பாருங்கள், அஞ்சு டம்ளர் சேர்த்துட்டாங்க. ரெண்டு டம்ளர் நல்ல பாலுக்கு அஞ்சு டம்ளர் அந்த பால் ஆவின் பால் வந்து சேர்த்துருக்கோம். இதுதான் டம்ளரோட சைஸ். நீங்கள் எந்த டம்ளரில் போடுறீங்களோ அந்த டம்ளரில் போடுங்க. இப்போ வந்து 700 கிராம் வந்து நாங்கள் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இந்த பால் அளவுக்கு வந்து ஸ்வீட் வந்து 700 கிராம். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்க்ரீடியன்ட் இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் தான் நாங்கள் சேர்க்குறோம். இதில் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். எல்லோரும் வந்து அப்படியே அந்த சீமம் பால்லையே செய்வாங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி சீமம் பாலில் வந்து நல்ல பால் சேர்த்து தான் நாங்கள் வந்து செய்வோம். அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு, நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி இருக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பவுலில் போட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். இது வந்து நாங்கள் ரைஸ் குக்கரில் இன்றைக்கி ஸ்டீம் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் ரைஸ் குக்கர் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் வந்து சாதாரண ஒரு பவுல்லையே தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வச்சு ஸ்டீம் நார்மலாக நீங்கள் ஸ்டீம் பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் தரும். அது கூட வந்து நம்ம ஒரே ஒரு கேப் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த இதுலேயே வந்து இது டீஸ்பூன் விட்டோம் பாருங்கள், இதில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரோஸ் எசன்ஸ். ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் நல்லா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டாலே அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக தரும். இது உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நியூ மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்ல ஒரு புட்டிங் டைப்பில் வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டு தரும். இது வந்து சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக தரும் இதில். அதனால நாங்கள் வந்து இதில் செய்கிறோம். இந்த மாதிரி மெத்தட் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற மெத்தடு. இப்போ பாருங்கள், இந்த பவுலில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் வந்து தண்ணி ஆல்ரெடி வந்து நாங்கள் பாயில் பண்ண வச்சுட்டோம் ஆன் பண்ணி. ஏன்னா நல்லா பாயில் பண்ணியிருந்தால் தான் அது ஸ்டீம் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டீம் ஆகிடும். ஒரு 15-20 மினிட்ஸில் ஸ்டீம் ஆகிடும். அது ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் ஸ்டீம் பண்ண போகிற பவுல் இது தான். இதில் தான் நாங்கள் வந்து போட்டு அப்படியே ஸ்டீமுக்கு வச்சிடுறோம். நீங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே இப்படி ஃபுல்லாக வச்சு கூட நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பாத்திரம் கூட நீங்கள் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது அப்படியே வச்சு கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி வந்து சூடாகிடுச்சு. இப்போ அதில் வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்காக பாருங்கள் இது வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது ஸ்டீம் ஆன் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். 15-10 மினிட்ஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அது வந்து ஸ்டீம் ஆகிடும். பார்க்கலாம்.